தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி புதிய வீரர்களை உருவாக்கும் என்று சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் கேப்டன் சதீஷ் தெரிவித்துள்ளார். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் கேப்டனுடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ ஐபிஎல்ல விளையாடிட்டு ஐபிஎல்ல வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்களோட விளையாடிப்பீங்க. இப்போ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்ல முதல் தடவை டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து கலந்து விளாடும். ஸோ அது எந்த மாதிரி அனுபவமாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு எல்லா இடத்துலையும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐபிஎல்ல ஆடும்போது பெரிய பெரிய பிளேயர்ஸோட விளாண்டோம், இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து, பட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அதே தான் இருக்கும் பெரிய லெவலில். ஆனால் இந்த வாட்டியும் அதே லெவலுக்கு அதே டிவியில் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸோட விளாட்றோம். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கிரிக்கெட் விளாட்றது வந்து எப்போதும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் நம்மளுக்கு விளாட்றதான் பிடிக்கும். ஸோ அது இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ சட் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் இட். மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிளேயர்கள் முரளி விஜய், பத்ரிநாத், அஸ்வின்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சேப்பாக் அணியில் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் இல்லை. ஸோ இது எந்த மாதிரி சவாலை நீங்கள் பார்க்குறீங்க? மற்ற பிளேயரில் வந்து ஒரு ரெண்டு பிளேயர் பிளே சொன்னீங்க, இந்த இதில் 19 பிளேயரில் எத்தனை பேரும் நிறையா வரலாம். ஸோ அங்கே தான் சேலஞ்ச் இருக்குது. நம்ம பெரிய பிளேயர்ஸோட விளாட்றதோட நம்ம டீம் வந்து பெரிய பிளேயர் ஆக போகிறாங்க. இன்னும் ஜஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் வந்து என்கிட்ட திருப்பி கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஓ இத்தனை பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த கேள்வி இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டுப்பாருங்க. அது இன்னும் இப்போ உங்களுக்கு கோச் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பாதானி. ஸோ அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார்? ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்க? கோச் ஹேமங், நான் ஹேமங் கூட விளாண்டுருக்கேன். ஒரு ஒண்டர்ஃபுல் இந்த ஸ்டைலிஷ் கிரிக்கெட்டை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஆடினாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவரோட விளாட்றது. ஏன்னா நான் சின்னதுலேருந்து ஃபஸ்ட்டு டெபு பண்ணும்போது ஹி வாஸ் இன் த டீம் பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி. அப்போ நம்ம பார்க்கும்போது அவரே பார்த்து பார்த்து இது பண்ணோம். இப்போ வந்து இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஆடினது எப்படின்னு அவருக்கு தான் தெரியும், மற்ற டீமில் எப்படின்னு தெரியல. இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் கேட்டீங்க, முரளி விஜய் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா பிளேயர் நம்மளுக்கு கோச்சாகவே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லது, அது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்.